அதுக்கு முன்னாடி அந்த கோவிட் ஏதாவது அஃபெக்ட் ஆகிருந்ததான்னு கேட்டிங்கன்னா, கோவாக்சின் கோவிஷீல்டு ரெண்டுமே பரவாயில்ல, நம்ம இந்தியாவில் எல்லாருக்கும் போடப்பட்டு வந்துட்டு இருக்கு. எந்த வேக்சின் பெஸ்ட் அப்படின்னு நம்ம பேச முடியாது, பட் இதில் இருக்க பாசிட்டிவ்ஸ் அதில் இருக்க நெகட்டிவ்ஸ் ரெண்டுத்தையும் நம்ம இப்போ பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து வேக்சின் எடுத்துக்கிட்டேன், எந்த வேக்சின் எடுத்துக்கிட்டேன், எதனால் அந்த வேக்சின் நான் எடுத்துக்கிட்டேன், மூணு நாளாக எனக்கு இருக்க சைட் எஃபெக்ட்ஸ், இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கோவாக்சின் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இறந்த கொரோனா வைரஸ் அப்படின்னா மட்டுப்படுத்தப்பட்ட கொரோனா வைரஸ் கிட்டேருந்து எடுக்கப்படுற ஒரு வேக்சின். அதே கோவிஷீல்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கொரோனா வைரஸ் மாதிரியே இருக்கிற ஒரே செயல்பாடுகளை கொண்ட ஸ்பைக் ப்ரோட்டீனை கொண்ட இன்னொரு வைரஸ் கிட்டேருந்து உருவாக்கப்பட்டது. இது வந்து சிம்பான்சி குரங்கு கிட்டேருந்து காணப்பட்டதாக சொல்கிறாங்க. இந்த வைரஸ் வந்து கோல்டு உருவாக்கக்கூடிய ஒரு வைரஸ் தான், பெரிய அளவில் ஒரு எஃபெக்ட் வந்து கொடுக்காது. பட் ஆனால் அதுலேருந்து எடுத்து மட்டுப்படுத்தி அந்த வைரஸ் வச்சு உருவாக்கப்பட்ட வேக்சினை நமக்குள்ளே செலுத்துவாங்க. இந்த ரெண்டு வேக்சுமே நமக்குள்ளே போயிட்டு நம்மளோட நோய் எதிர்ப்பு ஆற்றலை பெருக்கும். இதே மாதிரி அடுத்து உண்மையான கொரோனா வைரஸ் வரும்பொழுது நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதுக்கு எதிராக மாற்றி நம்மளை கொரோனா வைரஸ் கிட்டேருந்து காப்பாற்றும். இதுதான் ரெண்டுத்தோட பேசிக் கான்செப்டாக இருந்தாலும், கோவாக்சின் வந்து இறந்து போன வைரஸ் கிட்டேருந்து உருவாக்கப்படுறது, கோவிஷீல்டுன்றது ஆஃப் ஆக்டிவேட்டட் வைரஸ், அதாவது கிட்டத்தட்ட உயிரோடு இருக்கிற ரொம்ப பவர் கம்மியாக இருக்கிற ஒரு வைரஸால் உருவாக்கப்பட்டது அப்படின்றதான் ரெண்டுத்துக்கும் உள்ள ஒரு வித்தியாசமாக பார்க்கப்படுது. இது ரெண்டுத்துல பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாசிட்டிவ் அப்படின்னும் பொழுது ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஆக்டிவேட்டடாக இருக்கிற வைரஸால் உருவாக்கப்பட்ட கோவிஷீல்டு வந்து ஒரு 0.1% வந்து கொஞ்சம் அதிகமான எஃபெக்டிவ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ரீசெண்டாக வந்த ஒரு ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பொதுவாக டோசேஜஸ் வந்து அந்த டோசேஜோட பவர் எப்போ முடியுதோ அப்போ தான் வந்து அடுத்த டோசேஜ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கோவாக்சினோட டோசேஜ் பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 month, அதாவது 4 weeks-க்குள்ளே நீங்கள் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே வந்து கோவிஷீல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா வீக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக சொன்னதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 12 weeks-லேருந்து 16 weeks-க்குள்ளே நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் தெளிவாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவிஷீல்டு ஒரு மனிதனுக்குள்ளே செலுத்தப்பட்ட 12 வாரங்கள் ரொம்ப ஆக்டிவாக பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸை கொடுத்துட்டு வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வீரியம் அதிகமாக இருக்கிறதுனால 0.1% கோவிஷீல்டுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது ஒரு பாசிட்டிவாக இருந்தாலும் ஒரு சில கெமிக்கல் டேர்ம்ஸ் வந்து கோவிஷீல்டில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அந்த கெமிக்கல் டேர்ம்ஸ்னால அலர்ஜிட்டிக் ப்ராப்ளம்ஸ் நிறைய வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அலர்ஜி ஆல்ரெடி இருக்கிறவங்க வந்து இதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு நெகட்டிவ் தான். ரிசல்ட்ஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தாலும் கோவாக்சின் வந்து பெரிதளவில் நிறைய பேர் அஃபெக்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபீவர், கோல்டு அந்த மாதிரி சின்ன சின்ன சைட் எஃபெக்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். அடுத்த மெயின் பாயிண்ட் பாசிட்டிவ் நெகட்டிவ்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸஸ் அப்படி சொல்கிறாங்க. என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஃபேஸ், செகண்ட் ஃபேஸ், தேர்ட் ஃபேஸஸ்னு வச்சு தான் வேக்சினேஷனோட கெப்பாசிட்டி குவாலிட்டியை வந்து சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா கம்மியான மக்கள் கொடுப்பாங்க, செகண்ட் ஃபேஸில் 100 கணக்கில், தேர்ட் ஃபேஸில் 1000s கொடுத்துட்டு அதோட ரிசல்ட்ஸை வச்சு தான் நம்மளுக்கு வந்து வெளியே சொல்லுவாங்க இதனால் எவ்வளோ எஃபிகன்சி இருக்குது, இதில் எத்தனை பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க, எவ்வளோ பேருக்கு வந்து சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ 3 phases வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 4th phase-க்கு ஒரு மெடிசன் போகுதுனாலே ட்ரஸ்டபுளாக நிறைய பேர் எடுத்துக்கலாம். கோவிஷீல்டு பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில் கண்டுபிடிச்சி ஆல்ரெடி 3 phases கடந்து வந்திருந்தாலும் அவங்களோட என்விரான்மெண்ட்டும் நம்மளோட என்விரான்மெண்ட்டும் சேம் இல்லை. இருந்தாலும் அந்த என்விரான்மெண்ட்லேயும் அவங்க 3 phases முடிச்சு நம்ம சைடில் இருக்க என்விரான்மெண்ட்லேயும் அவங்க 3 phases முடிச்சு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டை அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அதே கோவாக்சின் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3rd phase முடிக்கலன்னு தான் நிறைய பேர் குறை சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ 3rd phase-ஐயும் அது முடிச்சிடுச்சு. அது 88% வந்து நல்ல எஃபிகன்சியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கோவிஷீல்டு வந்து 90% வந்து எஃபிகன்சியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுத்துக்குமே வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, ரெண்டுமே ஈக்குவல் ரிசல்ட் கொடுக்குற வேக்சினேஷன் தான். நிறைய கோவிட் பேஷண்ட்ஸுக்குலாம் வந்து இந்த கோவிஷீல்டு யூஸ் பண்ணதுனால எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகவே அவங்களுக்கு ஆயிருக்கு, ஈஸியாகவே ரெக்கவர் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கோவாக்சின் வந்து எல்லா இடத்துலையும் வந்து பயங்கர ரிசல்ட் கொடுக்கலனாலும் ஓரளவுக்கு கோவிஷீல்டு அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு அது வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி சைட் எஃபெக்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது அலர்ஜிஸு, ஃபீவர் வந்தால் ஒரு 1 or 2 days வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி, கோல்டு, போன் பெயின், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கோவாக்சினை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் ரெண்டுமே வந்து ஈக்குவல் ரிசல்ட்டு தான். ஃபைனலாக இதை வந்து ஒரு ரியாலிட்டின்னு சொல்கிறதா இல்லை நம்ம கஷ்டமாக எடுத்துக்கிறதான்னு சொல்கிறதான்னு தெரியல. நீங்கள் 2 doses ஆஃப் வேக்சின்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே உங்களுக்கு கொரோனா வைரஸ் அஃபெக்ட் ஆகாதுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி வேக்சின்ஸ் எடுத்துக்கிட்ட நிறைய பேருக்கு கொரோனா வைரஸ் மறுபடியும் அஃபெக்ட் ஆகிருக்கு, ஏன்னா நிறைய மியூட்டேஷன்ஸ் நடக்கிறதுனாலும்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் வேக்சின் எடுத்த அப்புறம் அஃபெக்ட் ஆகிறதுக்கும் உங்களுக்கு டேரெக்டாக அஃபெக்ட் ஆகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. வேக்சின் எடுத்துக்கிட்ட அப்புறம் உங்களுக்கு டேமேஜஸும் சரி, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டோட டோசேஜஸும் சரி ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படுது. வீட்டிலருந்தே ரெக்கவர் ஆகிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வேக்சின் எடுக்கிறதுல எந்த ஒரு நெகட்டிவும் நமக்கு கிடையாது, நமக்கு அது ஒரு ப்ளஸ் தான். வேக்சின் டைம் பீரியட்னு எடுத்துக்கிட்டால் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்த மாதிரி கோவாக்சின் வந்து 1 month அப்புறம் நீங்கள் வந்து வேக்சின் எடுத்துக்கலாம், 4 weeks-க்கு அப்புறம் செகண்ட் டோஸு. அதே மாதிரி கோவிஷீல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா 12
16 வாரங்களுக்குள்ள நீங்க எடுத்துக்கலாம். பொதுவா நீங்க இன்ஜெக்ஷன் கேரி பண்ணும்போது உங்ககிட்ட 86 டேஸ் அப்படினு சொல்வாங்க. சோ செகண்ட் டோஸ் நீங்க அப்ப எடுத்துக்கலாம். ஓகே, ஃபைனலா நான் என்ன வாக்சின் எடுத்துக்கிட்டேன், எனக்கு என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் இருந்தது அப்படினு பார்க்கலாம். எனக்கு சின்ன ஒரு மைண்ட் செட் தான் சொல்லணும், ரெண்டுமே ஈக்குவல் ரிசல்ட் தரக்கூடிய ஒரு நல்ல வாக்சின் தான். ரெண்டுமே வந்து ஏடிஆர் இல்லாத வாக்சினேஷன்ஸ் தான். பட் அதான் சொன்ன மாதிரி ஒரு மைண்ட் செட் தான். எனக்கு என்னென்னா, இது வந்து கிட்டத்தட்ட ஆஃப் ஆக்டிவேட்டட் வைரஸ் அப்படின்னும் போது, அதே மாதிரி வீரியம் நிறைய இருக்கும் போது, எனக்கு எந்த விதத்திலையும் இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவுமே இல்லை ஆல்ரெடி. அதாவது தெளிவாக சொல்லணும்னா, அலர்ஜிஸ் எனக்கு எதுவுமே இல்லைன்ற பட்சத்தில் நான் இதை வந்து தேர்ந்தெடுத்தேன். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, வேக்சின் கொடுக்கறதுக்கு நிறைய டெஸ்ட்ஸ் அண்டர்கோ பண்ணி தான் கொடுக்கணும். கொரோனா வைரஸ் நிறைய பரவிட்டு இருக்கிறதுனால நிறைய டெஸ்ட்ஸ் எடுக்க முடியறதில்லை அப்படின்றதான் உண்மை. பட் உங்களுக்கு வந்து ஜுரமாக இருந்தாலோ இல்லை உங்களுக்கு வந்து அலர்ஜிஸ் ஏதாவது இருந்தாலோ, கண்டிப்பாக ஏதாவது ஒரு டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் நீங்கள் வந்து எந்த வேக்சின் போடுறது அப்படின்றத முடிவு எடுக்காதீங்க. ஸோ நான் வந்து கோவிஷீல்டு போட்டேன். கோவிஷீல்டு போட்டு கரெக்டாக எனக்கு ஒரு ஒன் டே வரைக்கும் எந்த எஃபெக்ட்டுமே தெரியல. பட்டு லைட்டாக பெயின் இருந்தது கை, அவ்வளோதான். பட் நைட் நான் தூங்கிட்டு காலையில் எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்சம் லைட்டாக வீங்கிருச்சு. அதுக்கப்புறம் வந்து தலைவலி பயங்கரமாக வர ஆரம்பிச்சிச்சு. தலைவலி வந்து ஒரு 1-2 ஹவர்ஸில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஜுரம் வர ஆரம்பிச்சிருச்சு, ஏந்திருக்கவே முடியல. அப்புறம் அவங்க கொடுப்பாங்க ஒரு டேப்லெட் கொடுப்பாங்க, அந்த நேம் நான் சொல்லக்கூடாது, டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் எல்லாமே எதுவும் சொல்லக்கூடாது இல்லையா. ஸோ அவங்க கொடுத்த டேப்லெட் ஒன்று போட்டுட்டு ஃபுல் ரெஸ்ட்டில் தான் இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 4 hours, கரெக்டாக ஒரு 4-5 hours தான் இருக்கும். அந்த 4-5 hours நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எழுந்த உடனே எனக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது. எனக்கு எந்த ஒரு பெரிய பெயினோ அந்த மாதிரி எதுவுமே தெரியல, நிறைய நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது. ஏன்னா நமக்கு பொதுவாக ஜுரம் அப்படிலாம் வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 days நம்மளுக்கு பயங்கரமாக கஷ்டமாக இருக்கும். பட் எனக்கு அது ஒரு 4-5 hours தான் தெரிஞ்சது. நல்லா தூங்கினேன், நான் நல்லா தூங்கிட்டு இருந்தோடனே 4-5 hours நல்லா ரெக்கவர் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. பட் ஆனால் என்ன ஒரே ஒரு நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவலி ரொம்ப அதிகமாக இருந்துகிட்டே இருந்தது, 2 days இருந்தது. அதே மாதிரி உடம்பு வலி அங்கங்கே ஒரு 2 days இருந்தது, நாக்கு கசப்பாக இருந்தது. ஒரு 3 days அப்புறமா தான் எனக்கு அந்த டேஸ்ட்டு அந்த மாதிரி விஷயங்கள், ஸ்மெல்லு அந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிது. இப்போ எனக்கு அலர்ஜி சம்மந்தமாக ஏதாவது இருந்ததான்னு கேட்டால் எதுவுமே கிடையாது. ஃபீவர் வந்துச்சு, அவங்க கொடுத்த 2 tablets சாப்பிட்டேன், எனக்கு ஒரு 3 days ரெக்கவர் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி எனக்கு கோவிட் ஏதாவது அஃபெக்ட் ஆகிருந்ததான் கேட்டிங்கன்னா இல்லை, அதுக்கு முன்னாடி எனக்கு கோவிட் எதுவும் அஃபெக்ட் ஆகலை. ஸோ நான் ஒரு ப்ரிகாஷனரியாக தான் போட்டேன். இப்போ எனக்கு வந்து ஒரு 2-3 days சரியாயிடுச்சு. ஸோ நான் பாசிட்டிவாக தான் ஃபீல் பண்ணுறேன், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இது மட்டும் இல்லாமல் என்னென்ன வேக்சின்ஸ் கொரோனா வைரஸ்க்காக நம்ம மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது, எது போட்டால் பெட்டர், என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது, இதோட அட்வான்ஸ்டாக என்னென்ன வேக்சினேஷன்ஸ் இருக்குது, எம்ஆர்என்ஏ வேக்சினேஷன்ஸ்னால் என்ன, இந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நம்ம சொன்ன டைப்ஸோட வேக்சின்ஸில் எத்தனை வேக்சின்ஸ் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு, எந்தெந்த நாடுகளில் என்னென்ன ஃபேஸ் அது கம்ப்ளீட் பண்ணியிருக்கு, இந்த மாதிரி டீட்டெயில்ஸும் அந்த பதிவில் நான் குறிப்பிடுறேன், நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வேணும்னு சொன்னீங்கன்னா.